ஏய் பூனை குட்டி, அமைதியாக இருக்கிறியா இல்லை உன்னை வெட்டி சூப்பு போடவா? ஹாய் விவாஸ், ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் வெரி வெரி ஃபைன். அப்புறம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ரேங்க்டு மேட்ச் போட போகிறோம், டியூவலில் போட போகிறோம். எஸ் 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 ரொம்ப நாளுக்கு அப்புறம் போட போகிறோம் டியூவலில். ஏன்னா கிளாஸ் குவாலிட்டே நான் வரேன், இந்த ஒரு வாரத்தை காலத்தை ஓட்டிட்டேன். ஓகேங்களா, இந்த பூனை குட்டி கூட என்ன பேசியிருந்தேன்னா, இது திரும்பி 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 பார்த்துனுக்குது, ஆனால் எதுவுமே பண்ண மாட்டேது. இது பாருங்கள், போச்சுக்கிச்சான். ஏய் கத்தா, அதை வெட்டி போடுவேன், கையில் கத்தி வச்சுருக்கேன், பார்க்குற தெரியல உனக்கு அப்படிங்கிற ஸ்கேல்ஸ். ஓகே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு கேள்வி என்னை கேட்கலாம், என்னடே நல்லா தானே இந்த என்ன பைத்தியம் ஆயிட்டடான்னு. ஏன் இது கேள்வினா, போன மேட்ச் நான் போட்டேன் பார்த்தீங்களா வீடியோவை, அதை வந்து வித்தியாசமாக லைட்டாக எடிட் பண்ணி போட்டிருப்பேன். அது ஏன் நான் உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெயிட் எ மினிட், சிக்னல் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். மினிட் சிக்னல் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். நத்திங் ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓசி நெட்டில் வந்து மகளமாடின்னு இருந்தேன், அதான் ப்ராப்ளமே. அதனால் நீங்களும் யாரும் ஒரு ஓசி நெட்லையும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா இப்படி தான் கொடுக்குறேன் வரவே மாட்டேதே வந்துடுச்சு. வந்துடுச்சு நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன், ஆமாம், அதாவது என்னடா போன வீடியோ வந்து வித்தியாசமாக ஏதோ கலர்லாம் லைட்லாம் எரியுது, அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறேன் அப்படி கேட்டிங்கன்னா, ஆமாம், நான் வந்து என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, வீடியோ குவாலிட்டி ரொம்ப கம்மியில் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். மேட்ச் வர ரொம்ப நல்லா இருந்துச்சா, அதனால் எங்கே வேஸ்ட்டாக போயிடுமோங்கிற பயத்தில் வந்து யூடியூப் போனேன். யூடியூப்பில் வந்து எடிட்டிங் ஆப்ஷனாக கொடுத்தாங்க, சூப்பரான எடிட்டிங் ஆப்ஷன் நிறைய இருந்துச்சு. அதில் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் எடிட்டிங்காக இருந்துச்சு, அதாவது ஒரு மாதிரி பழைய டிவியில் கேம் விளாட்னா எப்படி இருக்கும், நம்மளோட அந்த ஞாபகங்களை தூண்டுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் அதை போட்டேன். ஆக்சுவலாக நான் போட வந்து நெகட்டிவ் போடலான்னு பார்த்தேன், ஏன்னா அது நல்லா இருந்துச்சு, பட் அது கொஞ்சம் போராக போயிடுமோ அப்படின்னு நினச்சிக்கினு இதையே நான் போட்டுக்கேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மேட்ச் டிலே ஆனதுக்கு நான் மன்னிச்சிடுங்க. இங்கே வந்து கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளம், தட்ஸ் ஆல். இந்த சிக்னல் ப்ராப்ளம் ஒழிஞ்சாலும் இந்த கம்பெனிக்காரனோட சர்வர் ப்ராப்ளம் ஒழிய மாட்டேங்குது. அப்போ பார்த்தாலும் ரவுண்ட் வச்சுக்கின்னு கேட்குது. ஏய் உக்காங், மண்டே உடச்சிருவோம் பார்த்துக்க, அமைதியாக இரு. என் பூனைக்குட்டி மாதிரி உன் பறவை வலை சும்மா இருக்குதா பாரு, எவ்வளோ பறந்துக்கின்னு ஓடிக்கினு ஆடிக்கின்னு. பூனைக்குடி, உன்னை பற்றி தான் பெருமையாக பேசின்னு இருக்கேன், ஒரு மியாவுன்னு கற்று பார்க்கலாம். மியாவும் 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 கத்தாது, அதனால தான் ஆரம்பத்தில் இதை வெட்டிடுறேன்னு சொன்னேன். டேய் என்னடா பண்ணுறீங்க, சர்வர் சுற்றிக்கினே இருக்குது, எனக்கு வேறு எதுவும் பேச தெரியலடா, பேச தோண மாட்டுது, நானே அரைச்சமாக அரைச்சன்னு இருக்கேன். சீக்கிரம் மேட்ச் விடப்போங்கடா. ஓகே கேஸ், அப்புறம் வந்து இந்த ரேங்க்டு மேட்ச் டியூவல் பார்த்தாலே இதுதான் ஒரே ரோதனை, சுற்றிக்கினே தான் இருக்கும். ஆடி குருவாட்டி அம்மாசி குருவாட்டி தான் உள்ளே போவோம். வரமாட்டுதே வரமாட்டுதே ஓ மை காட், வரமாட்டுதே. ஏ நார்மல் போடுறா, ரேங்கிட்டு வானா. ஓகே இது எத்தனை நிமிஷத்தில் வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் என்ன, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சாப்பிட்டீங்களா? ஒன்று என்ன நான் கேட்க போகிறேன்னு தெரில, அவ்வளோ நேரம் சுற்றின்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரீ ஃபயரோட ஆனிவர்சரி வரப்போகுது. ஆமாம், ஆனிவர்சரி வரப்போகுதுடா. ஆனிவர்சரியில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய கிஃப்ட்ஸ், ஆஃபர்ஸ், ஸ்கின்னு க்ளோவாலு ஸ்கின்னு, அந்த வாலு ஸ்கின்னு, இந்த வாலு ஸ்கின்னு, கேரக்டர் அது இது பெட்டு கிட்டுன்னு எல்லாம் புதுசாக வரப்போகுது. எல்லோரும் ரெடியாக இருங்க அள்ளின்னு போகிறதுக்கு, ஏன்னா டிஸ்கவுண்ட் எக்கச்சக்கமாக தருவாங்க. நல்ல டைமண்ட் யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன மாதிரி பத்து ரூபா பண்ணிங்கன்னா அந்த 300 டைமண்டை பதுமா வச்சுக்கோங்க, வேஸ்ட் மட்டும் பண்ணுறாதீங்க. வேஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா, இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த கேப்பில் சொன்னேன். ஓகே மேட்ச் வந்து பாலியாவதுன்னு நினைக்கிறேன், என்ன சுற்றிக்கினே இருக்குது மேட்ச். ஓகே மேட்ச் உள்ள சக்ஸஸ்ஃபுல்லாக விளையாச்சு. பாருங்கள் 4 நிமிஷம் ஆகிருக்குது இவனுங்களே, ஐயோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு. 4 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணுறானுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்மக்கிட்ட வந்து ஒரு கிஃப்ட் இருக்குது, அதை என்ன பண்ணலாம், ஒரு ஓரமாக போய் நம்ம ஒண்டி எடுத்துன்னு வந்துடலாம். ஏன்னா நான் வந்து ஒரு 3 மேட்ச் வந்தேன் உள்ளே, போய் எடுக்கிறதுக்குள்ளே போய் பொறுக்கிட்டானுங்க எல்லோரும், பொறுக்கி பசங்க. அதனால் என்ன பண்ணலாம், ஏய் ஏன் பின்னாடி வாழ ஹரிஷ, ஆ போறா 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 டக்குன்னு போறா. ஐயோ ஓப்பன் ஆக மாட்டேதே, ஆ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க ஒரு பன்னி கூட்டம் வரும்,
ஏய் தம்பி, டேய் நடா இன்னும் 14 மினிட்ஸ் இருக்குது. ஐயோயோ, யாரும் வராதீங்க, யாரும் வராதீங்க, யாரும் வராதீங்க. ஐயோ ஏய், ஏண்டா? சரி விடுங்க. ஏய், ஆனிவர்சரி கிஃப்ட் பா, எல்லாருக்கும் ஆனிவர்சரி கிஃப்ட் எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேமே. எதுமே எடுத்துக்கலாம் அவனுங்க. இதே மாதிரி தான் நானும் மூக்க புச்சிக்கினு மூச்சு வாங்க ஓடுறேன் ரீச் ஆகிறப்போ உள்ள போயிடுறேன். அப்படி இல்லைனா ரீச் ஆயிரம் காலி ஆயிடுது. என்னடா பண்ணுறது? கலரடி உள்ளே வந்தாச்சு, கலாரி மேட்ச் உள்ளே வந்துட்டோம். மேப்பை பார்க்கலாம். ப்ளூ ஹோல் எங்கடா போச்சு? ப்ளூ ஹோல் காணண்டா. ஏன்டா ப்ளூ ஹோல் இல்லை? தூக்கிட்டானுங்களா அப்டேட்டில்? ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மேமூத் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இடத்துக்கு போவோம். அங்கே எலும்பு கூடுகள்லாம் இருக்கான், ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது. போய் ஒரு கண்காட்சி அட்டன் பண்ணிட்டு நேரம் வந்துடலாம். குதிக்கலாமா? குதிடா. நம்ம போர்டு பார்த்தீங்களா? நான் மனத்து போர் அக்கௌண்ட்டு, போர் யூடியூபர், இவ்வளோ தான் வாங்க முடியும். கொஞ்சம் பார்த்து லைக்கு ஷேரு கமெண்ட் எல்லாம் கிள்ளி போடாமல் அள்ளி போட்டிங்கன்னா ஏதோ ஒரு புகை வர்ற ஸ்கேட் போர்டோ இல்லை மந்திரக்கோலோ வாங்கி நம்ம வேலையை பார்க்கலாம். ஓகே கேஸ், நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நேராக போய் லூட்டை அள்ளிட்டு என்ன பண்ணலாம்? லூட்டை அள்ளிட்டு எல்லோரும் போட வேண்டியதுதான். அட்டு எங்கள் அப்பா, நெட்ஒர்க்கு டும் ஆகி சேர்ந்து நெட்ஒர்க் அல்லடா. சை, நெட்ஒர்க் போயிடுச்சுரா. நல்லா போயிருந்த மேட்ச். ஏய் என்னடா நீங்க, என்னடா இவ்வளோ தூரத்துக்கு பேக்லேயே போயின்னு நபாட்டுன்னு? நெட்லாம் ஸ்பீடாக ஆனுக்குது, என்ன இது? சரி, என்ன தான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு ஒரு பாட்டை பாட்டு. டேய், உங்களை அடித்து தூக்கிடுவோம் பார்த்துக்குங்க. இங்கே வேற ஒரு எனிமி வர போயிருக்கிறான். ஆ, வேற என்ன பாட்டெல்லாம் சுட்டுருவான் வேற. சும்மா டென்ஷன்ஸ் பண்ணிருக்கிறீங்க. ஐயோயோ, டேய் என்னடா, நிமிஷத்துக்கு நிமிஷம் இடம் மாறினுக்குது. ஏன்டா இது? சர்வர் ப்ராப்ளமா இல்லை எவனா ஹேக் பண்ணிட்டான்? ஹேக் பண்ணுற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆளெலாம் இல்லை. சரி வண்டியில் போவோம். டாய், இந்த குசும்பு தானே வேணான்றது. வண்டிக்கிட்ட வந்தாச்சு. டிரைவ் பண்ணுவோம். ஏய் டிரைவ், என்ட்ரி டிரைவ். டேய் அட ப்ளடி ஃபூல்ஸ், என்னடா பண்ணுறீங்க? இந்த பூனைக்குட்டி வேறு ஒரே இடமா சுற்றி நிற்குது. பூனைக்குட்டி, உனக்கும் இந்த நிலமையா? இப்போயாச்சும் கார் எடுக்க முடியா பார்ப்பறேன். நோ வே நினைக்கிறேன். இந்த மாதம் நம்மளை விளையாட முடியாது போலக்குது. சரி, வெப்பன்ஸ் எங்கே இருக்கலாம் பார்க்கலடி. நான் இருக்கிற இடத்துக்காச்சு வாடா. ஏன், எவ்வளோ தூரம்? மிக சிறப்புமா, மிக சிறப்பு. அற்புதமாக. இஃப் யூ ஆர் குவைட் கேரட் வில் டு மூவ் ஃபார் கேம் கேன்சல். ஆஃப்லைன் நாங்கடா போயிட்டேன், உள்ளாண்டாக்குறேன். ஆஃப்லைன் ஏன்டா காட்டுது? என்னடா சர்வர் நாசம் பண்ணுது? ஆட்டி எங்கப்பா வெளியே போயிடுச்சா மேட்ச்? ஓகே கேஸ், வீடியோ முடிச்சுப்போம். நம்ம வீடியோ போகிறது யாவனுக்கும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஐ மீன் நெட்ஒர்க் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சும்மா டென்ஷன் பண்ணு. நானே ரொம்ப நாள் கழிச்சு கிளாஸுக்கு போடலான்னு பார்த்து அழகாக கிளாஸுக்கு உள்ளே வந்தா என்னடா இப்படி பண்ணுறீங்கன்னு என்ன இந்த ஒரு வார்த்தையே ரொம்ப நாட்டி சொல்ல வச்சிட்டானுங்க. என்ன பண்ணது? அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணுமா? சரி, மேட்ச் முடிப்போம். குலாரத்தோடு வீட்டில் தந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் யுவர் பிரதர். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், லைக் ஷேர் கமெண்ட், அப்புறம் எல்லாத்தையும் பண்ணுறேன். ஏன்னா
நீங்கள் தான் எங்களுக்கு முதல்ல வேணும் முக்கியம் எல்லாமே. ஓகேவா? என்னடா இது திருப்பி ரீகனெக்ட் ரீகனெக்ட் ஆகுது, கண்ணு எனக்கு உதவ பார்க்கலாமா? சரிங்களா? இதுக்கு மேல்தான் ஆட்டம் வெறித்தனமா இருக்க போதே. ஏன் இப்படி ஆச்சுன்னு தான் தெரில. ஓகே ஓகே, நத்திங் டு சே. இந்த மாதிரி ஒரு சில இங்கிலீஷ் வார்த்தைலாம் நான் அப்பப்போ பேசுவேன், நீங்கள் கண்டுக்காதீங்க. ஏன்னா நான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போயின்னு இருக்கிறேன் தினமும். அதனால் எங்கள் டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, ஐ மீன் எங்கள் டியூஷனாக என்ன சொன்னாங்கன்னா, தினமும் எல்லாம் ட்ரை பண்ணி போ அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அப்பப்போ ஒரு ஒரு இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துன்னு இருக்கேன். நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்ல, நான் வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான். ஏய் ஹெல்த் கிட், ஹெல்த் கிட் வேணும்னா இங்கே வா, இது இருக்கு. ஹெல்த் கிட் எடுத்தாச்சு. ஐயோ ஹெல்த் கிட் எடுக்க முடியல, எடுக்க எடுக்க முடியல. ஏய் டே, ஒன்று என்னை சாவ வச்சுருங்கடா முயசா. ஏன்டா கொஞ்சம் கொஞ்சமாக சாவ அடிக்கிறீங்க? ஆடா அங்கே இங்கேடா திஸ் இஸ் ஏ காம்ப்ளிகேட்டட் கன் எனிமி. ஏய் விடமாட்டேன், ஏய் விடமாட்டேன். டீ ஏன்டா அவன் சாவ மாட்டான்? அவன் ஏன்டா சாவ மாட்டான்? ஏய் அமுக்குடு முக அம்மாள் டுமாள்ரா, பார்த்துக்கோ. அமுக்குடு முக அம்மாள் துமாள் தான் உன்னை கடைசியில் நான் பார்த்துக்கினி போட்டுனே. ஓகே, நெட்வொர்க்கை மாத்திட்டோம். நெட்வொர்க்கை மாத்தியாச்சுப்பா. ஓஹோ, யார் அது? ஒரு சில விதெல்லாம் கத்து குத்தேன். பரவாயில்ல பையன், நல்லா அடிக்கிறான். ஓகே ஓகே, ஜோன் வந்துச்சு, ஓடிதான் ஆகணும். ஓடுறா ஓடுறா. ஐயோ நான் அந்த வரலையா, ஓடுறாடி. நமக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா? ஒழுங்கா ஒரு மேட்ச் ஆட விடுறானுங்களா? ஓ மை காட், அந்த கடவுளுக்கு எது பொறுக்காது. எங்கேயோ இறங்கினவன அப்படியே பேக் பொசிஷன்ல புஷ்க் புஷ்க்னு இஸ்துன்னு வந்து இங்கே விட்டானுங்க. மேமத்துக்கும் இந்த இடத்துக்கும் செம்மா லென்த். எதில் கட்டி, கயிறில் கட்டி ஈஸ்ட் வந்தாங்களா, எதில் கட்டி ஈஸ்ட் வந்தாங்கன்னு தெரியல. சர்ன்னு பார்த்தா இங்கே வந்து நின்றுக்கிறேன். நானும் போய் ஒரு காரை தொடலாம் தொடலாம் தொடலான்னு பார்த்துட்டு அந்த காரை தொடக்கூட முடியல என்னால். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு முடிவுரையை சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகலான்னு தூங்கலான்னு பார்த்தா அப்புறம் கோயின்சாமி நெட்டை கனெக்ட் பண்ணிட்டான். சரி என்ன பண்ணத்து, கோயின்சாமி நெட்டை வேறு கனெக்ட் பண்ணிட்டான், சரி என்ன பண்ணத்து அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் உள்ள வந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேட்ச் இப்போவும் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் மேட்ச்சை நல்லா கண்டினியூ பண்ணி போயா 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 அடிப்போம் போயாவே. தாம்சன் எங்கே இருக்கானா பாருங்க, நம்மளோட ஆயு ஆரோக்கிய நண்பன் தாம்சன். ஏய் எனிமி சி, என் பூனை குட்டியா? ஏ பூனை குட்டி உன்னை வெட்ட போகிறேன் பாரு. என் கூட சுற்றுனா, என் கூட சுற்றுனா நீ என்ன, நீ எந்த ஃபிகரை பார்த்துட்டு போலக்குது நீ? ஏய் யாராவன் அமுக்கு டுமுக்கு அமால் டுமால். ஏய் ஏய் என்னடா, ஆ போட்டாச்சு போட்டாச்சு. நம்ம குருவிலேருந்துலாம் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ராமபானம் வச்சு நம்மளோட புல்லட்ஸ்லாம். ஓகே ஒரு எழுத்துக்கள் எழுத்து போட்டுக்கலாம். எத்தனை பேர் பேலன்ஸு? 12 பேர் பேலன்ஸ் செய்கிறானுங்க, 12 பேர் பேலன்ஸ் செய்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடைசி நேரத்தில் நான் அடிப்பேனா நெட்ஒர்க்கு வீக் ஆகிடுமா.
இங்கே நான் இவனை ஆச்சு 2 மணி நேரம் ஆகுது, 3வது மணி நேரம் சாகுறான் ஹெச்ஆர்ட்னு. உனக்கு 4x ஸ்கோப் வேணுமா? இதெல்லாம் இங்கே 2x எந்த ஸ்கோப் வச்சாலும் சாக மாட்டானுங்க. வேற 4x நான் அங்கேருந்தே எடுத்துனான்ட்டேன். இந்த போகிறோம் பெற்று வேற ஏதோ தரம்னா எடுத்து கொண்டாச்சு. எடுக்க முடியலையே, எடுத்துட்டேன் போய் இங்க போட்டுறோம். புல்லட் எடுத்துக்கலாம், புல்லட் எடுத்துக்கலாம், புல்லட் எடுத்துக்கலாம், புல்லட் எடுத்துக்கலாம். ஓகேடா, வாடா. எங்கடா இருக்கா? ஓ மை காட், இந்த வாட்டி நம்மளுக்கு எந்த ஒரு கிளைடரும் கிடைக்கல, ஒரு ஸ்கேட் போர்டும் கிடைக்கல. இந்த கிளைடர் இருந்துச்சுன்னா சர்ற புருன்னு எகிரி குச்சி ஓடிடலாம், ஸ்கேட் போர்டு இருந்துச்சுன்னா சர்றனு அப்படியே ஒரு கீரை போட தூக்கிடலாம், இனி விட்டு டக்குன்னு தப்பிச்சிடலாம். வாடா வாடா, மேலே ஏறலாம். இது ஒரு அற்புதமான இடம், ஏன்னா இங்கே பக்கத்திலே கயிறுலாம் நிறைய இருக்குது சர்ற புருன்னு போகிறதுக்கு. ஏதோ சவுண்டு வித்தியாசமா, அது எனிமி 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 எனிமி. ஐயோ நெட்வொர்க், எனிமிடா வாடா வாடா எனிமிடா. எங்கேருந்து சொல்கிறான்டா பாடி? இது வேற சரியாகவே காமிக்க மாட்டேது, நெட்வொர்க் ப்ராப்ளம். இங்கே தலை இன்னொரு வாட்டி இந்த நெட்டில் நான் இந்த மேட்சை போட்டேன்னா ஒரு வாட்டி போட மாட்டேன். நீங்களும் எதுவும் பண்ணாதீங்க, போட மாட்டேன், கண்டிப்பாக போட மாட்டேன். உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை நான் வர வைக்க மாட்டேன். கொசு தட்டி தாங்க முடியலை, ஓவர் கொசு கடிக்குது நைட்டில் வேற. ஏழு பேர் இருக்கானுங்க. போட்டுலாம் கார்ல ரெண்டு பேர் நாக் நாக் பண்ணிட்ட நாக் பண்ணிட்டேன். நீ அவனை சுடாத, கார்ல இருக்கணும் சுடாத. அட பாவி, நான் தான் அவன் நாக் பண்ண, நீ இங்க பாத்துக்கடா. லெஃப்ட்ல ஓட்டு ஓடனாடா. ஓ அவனை தான் போட்டியா? ஓகே 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 ஓகே, சரி நீ இங்க இரு, நான் அங்க போறேன். ஆமா, இதோ மேல. என்ன சொன்ன பார்க்க முடியல, எங்க யாரையுமே காணோம். ஏய் குதிரா குதிரா, என்னடா தொங்கினே இருக்க? வீண்டனா வீண்டனா, தெரியும் இந்த மாதிரிலாம் நடக்கும், எனக்கு அப்பயே தெரியும். எஸ் சீக்கிரங்க செத்து போயிருவேன். இங்கே தான் மேலேருந்து லைட்டாக கீழே தடிக்கி வந்தேன், அவ்வளோதான். எனிமி பையன் அங்கே இருக்கான்னு தெரியல. இரு இரு இரு, இதோ வரேன் இரு. எந்த ரோப்ல, எந்த பக்கம் ரோப்ல? ஏ யாருக்கிட்ட இரு இரு, அவள் தான் போய் அடேங்கப்பா அமுக்கிட்டு முக்கு அம்மா டுமாலு மேட்சை போட்டு முடிச்சாச்சு. ஏ நான் 4 கில்லு அடிச்சிருக்கேன், மீதி அடித்த கில்லு எல்லாமே வந்து நம்ம ஹரிப்ரோக்கு வந்து நான் தாராவாத்து கொடுத்துட்டேன். நான் வந்து ஒரு 90% எல்லாருக்கும் குறைச்சிட்டேன், என்னுடைய அக்யூரேசியான ஹெட்ஷாட் வச்சு 90% ஹெல்த்தை வந்து நான் குறைச்சிட்டேன். இந்த பையன் வந்து பாவம் கில்லு கம்மியாக்குதுங்கிறதால மொத்தட்டையும் அவனுக்கே நான் கொடுத்துட்டேன். அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த மேட்சில் வந்து 4x4 கில்லு அடிச்சிருக்கோம், இல்லை 40 கில்லு அடிச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சென்செக்ஸ் சொல்லுது.
ஓகே போய் ஆச்சாச்சு. நீங்கள் கேட்ட மாதிரியே ஒரு கிளாசிக் மேட்ச், நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ரேங்க்டு மேட்ச் போடலாம். ஏன்னா வந்து இன்றைக்கி சர்வர் ரொம்ப வீக்காக இருக்குது, என்னுடைய நெட்வொர்க் காலி. அதனால் இன்றைக்கே பார்த்துருப்பீங்களே, மக்கரா மக்கரு பயங்கரமான மக்கரா. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் மேட்சை முடிக்குமோ மேட்சை முடிச்சுக்கலாம். உங்களை வந்து அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? அப்போ நம்மளோட கம்யூனிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எஜுகேஷன் சேனலை வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கான், மறக்காமல் போய் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், அது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அந்த சேனலில் இருக்குது. அதனால் உங்கள் இஷ்டப்படி எல்லாத்தையும் பண்ணுங்கள். ஓகே, உங்களது விடைபடைவது டெடில் கேமிங் அண்ட் குட் நைட். இது வந்து நைட் டைம், அதனால் உங்களுக்கு ஒரு குட் நைட், பாய்.